உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அதாவது உறவுகளே, இந்த கலைஞர் டிவின்னு ஒரு டிவி இருக்குல்ல, அந்த டிவியில வந்து பாத்தீங்கன்னா யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் வந்து நேத்து சென்னைக்கு வந்திருக்காரு முதல்வர் அவர்களை பாக்குறது. அப்படியே வீட்டு வாசல்லயே வந்து வரவேற்று கூட்டு போனாரா, அதை பெருமையா வேற எடுத்துட்டு போறானுங்க. சரி, ஒரு 2 மாசம், ஒரு மாசத்துக்கு நாள் வந்து பார்த்தா சங்கி மாட்டு முகூர்த்தம் குடிக்கிறவன் அப்படி இப்படின்னா நீங்க தானே பதிவு போட்டீங்க, அது உங்க சேனல்ல அதிகமா போட்டீங்க. இப்ப அவர் காலில விழுந்து கிடக்குறீங்க, காலில் விழுந்து அப்படி சாஷ்டாங்கமா ஆசீர்வாதம் வாங்குறாரு உதயநிதி. உங்க பகுத்தறிவு சுயமரியாதை இதெல்லாம் எங்க, நாடு விட்டு நாடு போயிருச்சா இல்ல தெலுங்கு தேசத்துக்கு போயிருச்சா, எங்க போயிருச்சு இல்ல திருக்குவளைக்கு போயிருச்சா, விவரத்தை சொல்லுங்க. காலில் விழுகிறீங்க வேகமா, அவர் காலில் உங்கள்தான் காலில் யார் விழுந்தாலும் பிடிக்காதுன்னு நீங்களே சொல்லுவீங்களே. இது சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவுக்கு ஒவ்வாது அப்படின்னு ஒரு இந்த கி வீரமணி மாதிரி வாய்ஸ் ஓவர்லாம் விட்டு பேச விடுவீங்களே. இப்ப நேருக்கு நேர போய் காலில் விழுந்துருக்கீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு? இப்போ வரவேற்றுக்கிறீங்களே, இதை வேற பெருமையாக வேற கருணாநிதி டிவியில் எடுத்து வர போடுறாங்க, கலைஞர் டிவியில். அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், காலில் விழுந்தார், ஆசீர்வாதம் வாங்கினார், அதாவது வீட்டு வாசல் வரைக்கும் போய் வரவேற்பார். ஏன், உங்களுக்கு வேற வேலையே இல்லையோ? உங்களுக்கு வேற வேலை இல்லை, அதுதான் உண்மையும் கூட. இதே யஷ்வந்த் சின்ஹா மிகப்பெரிய ஆன்மீக பற்றாளர், சும்மா சாதாரண ஆள் நினைக்காதீங்க. அவர் இதே இதுக்கு மேலே வந்து பாஜகவில் இருந்தவர் தான், இப்போதான் அங்கே அரசியல் சூழ்நிலைக்காக மாறி இருக்காரு. ஏன், இதே இதுவும் கூட வந்து மோடி ஆடக்கூடிய ஒரு டிராமாங்கிறது உங்களுக்கு புரியலையா? இதே யஷ்வந்த் சின்ஹா நாளைக்கு திருப்பினார் என்ன செய்வீங்க? வந்து சேர்ந்துரு, போன வேலை முடிஞ்சிருச்சு, நீ வாங்கினா வரப்போறாரு. புரியலையா? அரசியல் என்ன வேணாலும் நடக்கும், அதான் ரகசியமா தான் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். இதே யஷ்வந்த் சின்ஹா இன்னுமே வந்து பாஜக தான் இருந்திருக்காரு, இப்போ இருந்து சமீபத்தில் இருந்தவர் தான். ஏன் அவரை வச்சு ஒரு டிராமா உங்க மேல வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்க கூடாதா? மோடி அவர்கள், நீ போற மாதிரி இப்போ நான் கூப்பிட்றப்ப வந்து சரி சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. மொத்தத்தில் வந்து நீங்கள் மாட்டு மூத்திரம் யாரை பார்த்து மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் சங்கி அப்படின்னு சொன்னீங்களோ, அவருடைய காலை நேர்த்து உதயநிதி விழுந்திருக்கார். இதோட அர்த்தம் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இனி எப்பவுமே வந்து இந்த மாதிரி சொன்ன பாஜகக்காரங்களை பார்த்தா உதயநிதி காலில் விழுவார் போல தெரியுது. நல்ல விஷயம்தான். நன்றி உறவுகளே.